கடித்தானே தந்தானோ, தந்தன கடித்தானே தந்தானோ. இந்த தமிழ் மண்ணில் முதல் படி ஹொசூரில் வச்சிருக்கிறதுனால நீங்க எல்லாருக்கும் மேல உற்சாகமா இதுல செயல்பட தேவை இருக்குது. தந்தன கடித்தானோ தந்தானோ, மண்ணின் மக்கள் நாம் எல்லாம். இங்க பாருங்க மேடல ஏஐடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது. இப்படி ஒன்னா வந்துட்டாங்கன்னா எந்த அரசாங்கம் பண்ண முடியாதது பண்ண முடியுமா இல்லையா? Every village, hundreds of people are gathering. Though they know I am not stopping, still on the roadside, they are all gathering. I truly appreciate their enthusiasm because it's these people who are the real implementers of Kaveri calling. We are having a roadside tea under this beautiful banyan tree. Vyavasayi sattama okkoru illa sollanum. இந்த மரம் வளர்த்ததுக்கு என்னென்ன உதவி கொடுக்க முடியுமோ அது நமக்கு வேணும்ன்றது நீங்க உறுதியா சொன்னீங்கன்னா இந்த தமிழ் மண்ணை நம்ம காப்பாற்ற முடியும். ஐந்து வருஷத்துல ஒரு 5 கோடி மரக்கன்று பண்ணி கொடுத்துருவீங்களா? எனக்கு பண்ணிடலாமா? ஈரோடுல இருந்து ஜெனரலி ஹியர் இட்ஸ் பிலீவ்ட் தட் Agastyamuni left his energies and his work here. This is seen as the navel of Kaveri because it's a midpoint. It is seen as the navel of Kaveri, and whatever he did, it's just blowing away as if it was done yesterday. And it's incredible. This is our ancestry. மக்களாகிய நாம் ஒன்று கூடிய நான் இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெறும். நீங்கள் உதவ வேண்டும். தொடர்ந்து உங்களுடைய உயிருள்ள வரைக்கும் இருப்பேன். இந்த சாமி மக்கள் சாமி, மக்களோட மக்களா இருந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த அந்த உந்துதல் இருக்கிறது பெரிய விஷயம். 242 கோடி மரக்கன்று வளர்த்தணும். நீங்க எது செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க. இந்த வருடம் மகாத்மா காந்தியுடைய 150வது பிறந்த வருடம். இதுக்காக நம்ம எல்லா ஈசா நாற்று பண்ணைகள் நாம் இதுக்கு ஒரு புது பேர் கொடுக்குறோம். என்னன்னா மகாத்மா கிரீன் இந்தியா மிஷன். எல்லாத்துக்கும் பேர் கொடுக்குறோம். விவசாயிகளுடைய ஊட்டு பயிருக்காக இந்த ஆண்டு 10,000 ரூபாய் மானியம் எங்களுடைய அரசு அறிவித்திருக்கிறது. சத்குரு அவர்கள் என்னிடம் சொந்த நிலங்களில் காடு வளர்க்கிறவர்களுக்கும் நீங்கள் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கண்டிப்பாக எங்களுடைய அரசு செய்யும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னு தெரியும், தீர்வு என்னன்னு கூட தெரியும். பூனைக்கு மணி கட்டுறதுக்கு யாருனாலும் ஒரு முட்டாள் தேவை. ஆமாம், இவ்வாறு பல்வேறு நிலைகளில் நதிகளையும் வனங்களையும் பாதுகாக்க வண்ணம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்நன்னாளில் காவிரி நதியை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில்
சத்குருஜி அவர்கள் காவேரி கூக்குரல் இயக்கத்தை துவக்கி உள்ளது பெருமை அடைகிறது என்பதை நேரத்தை நினைவுகூர கடைபெற்றுகின்றேன். சத்குருஜி அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு எங்களுடைய அரசு துணை நிற்கும். I congratulate ISA Foundation. I wish them all success. By now, all of you know what is the problem and what is the solution. If you utter the word Kaveri, people will say, oh, Kaveri problem. Kaveri is not our problem. Kaveri is our source of life. This is the last stretch from Chennai to Coimbatore for this Kaveri Kaling motorcycle part of it. மிகப்பெரிய கால மாற்றங்கள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்காகத்தான் காத்திருக்கிறது. இன்று இயற்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சீடுகளை எல்லாம் சொல்லி நம்மிடத்தில் ஒரு பொறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு சத்குரு தேவைப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக சத்குரு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நம்முடைய அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். Many, many millions of volunteers who participated, those many nameless hands which have constantly worked, not seeking any attention, not seeking any rewards, above all, dedicating their own time, money and efforts to make this happen. Wherever you are in the world, all the support that you've given us, thank you very much.